என்ன நண்பர்களே, என்னடா எப்போதும் போல நம்பட்டிக்கனையை பிடிச்சிக்கிட்டு சுப்பிரமணி வாய்க்காட்டுக்குள்ள நிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? அட, என்ன மக்களே செய்யறதே. நம்மளுக்கு விவசாயம் தான் பொழப்பா போச்சு. ஆனா அந்த வானம் பார்த்த பூமியை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்றது பெருங்கடுசா இருக்கப்பா. இந்த வாரா வரங்க, நம்ம வீட்டு பொம்பளை வாரா வரங்க. இன்னைக்கு உங்கள்ட்ட பேசணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதான் தூக்குச்செடியை கையில ஒடிச்சுக்கிட்டு வெக்கு வெக்குன்னு வாரத பாருங்க. இங்க எங்க மாமா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் மட்டும் வெள்ளனை ஓடியாந்து நின்றுக்கிட்டு நம்ம உறவுகள்கிட்டையும் நம்ம சொந்தக்காரர்கள்ட்டையும் நீங்களா தன்னந்தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கீல்ல. அதனால தான் இன்றைக்கி நானும் பேசணுமேனு சீக்கிரமாக தூக்குச்சட்டியை பிடிச்சிக்கிட்டு ஓடியே வந்துட்டேன் மாமா. அட பேசு தன்னைக்கிளி, நல்லா பேசு. வீடியோ பார்க்குற மக்கள்லாம் யார்? நம்ம சொந்தக்காரர்கள் தானே. நம்ம விவசாய குடும்பத்தை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்காக. அப்புறம் அவங்கள்ட்ட நீ பேசாமல் வேற யார் அன்னைக்கிளி பேச போகிறான்? நல்லா பேசுதா. இங்கே பாருங்க நண்பர்களே, நம்ம வயக்காட்டில் பயிர் ஓரளவுக்கு பறிஞ்சு வந்திருக்கு. என்ன மழை தான் பெய்யலை, இன்னும் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். மழை பெய்யாமல் இருக்கிறதான் சிரமமாக இருக்குது. அட என்னத்தை சொல்ல நண்பர்களே, உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கமேன்னு எங்கள் சோகத்தையும் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக மழையே இல்லை பார்த்துக்குறோங்க. மழை இல்லாததுனால பயிரெல்லாம் அப்படியே வாடி போய் கிடக்குது. நாங்களும் மேற்கொண்டு மேற்கொண்டு களை எடுக்கிறோம் களை எடுக்கிறோம்னு போட்டு உழப்பிக்கிட்டே இருந்தாலும் பயிர் நல்லா வந்தால் தானே நண்பர்களே சீக்கிரம் பறியும். ஆமாம், அந்த காலத்துலலாம் தையிலேயே அறுவடை பண்ணிடுவாங்க. இப்போல்லாம் என்னத்தை அப்படியே நாள் இழுத்துக்கிட்டே போகுது. பயிர் காலகாலத்தில் பறிஞ்சா தானே காலகாலத்தில் அறுவடை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இங்கே பாருங்க, பயிர் ஓரளவுக்கு நல்லா பறிஞ்சு வந்திருக்குல்ல. இதுக்கெல்லாம் மோட்டரை வச்சு தண்ணி அடித்தோம். மோட்டரை வச்சு தண்ணி அடித்ததுனால தான் இந்தளவுக்காவது பறிஞ்சு வந்திருக்கு. என்ன செய்கிறது? காசு இருக்கிறவங்க மோட்டரை வச்சு தண்ணி அடிச்சிருவாங்க. காசு இல்லாத மக்கள்லாம் என்ன செய்கிறது? அப்படியே நம்மளால் 2 வயலில் தான் தண்ணி அடிக்க முடிஞ்சிச்சு. இன்னும் 2 வயல் தண்ணி அடிக்காமல் கிடக்கு. 1 மணி நேரத்துக்கு இம்பிட்டு காசுன்னு காசு வாங்குறாக மோட்டர் இருக்கிறவங்க. மோட்டருக்கு எப்படி தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல மக்களே. இருங்க, நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க மக்களே, இதுதான் பம்பு செட்டு. இது யாரோட பம்பு செட்டு தெரியுமா? நம்ம ருக்கு இருக்கல்ல, ருக்கு. இந்த மொட்டைக்காராத்தா மருமக, என் சின்னத்தா மக ருக்கு இருக்கல்ல. அன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டனே பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு. அவன் என் சின்னத்தா மக, என் தங்கச்சி தான். அவளுக்கு எனக்கு தான் ஒத்தாப்பில் கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஆனால் பாவம் பாருங்க, அவளுக்கு பிள்ளை இல்லாமல் போயிருச்சு. ஆண்டவன் அவளுக்கு ஒரு பிள்ளையே கொடுக்கல. அதனால தான் அவன் மாமியாட்ட பேச்சு வாங்கிக்கிட்டே இருக்கிறா. என்ன செய்யறது? அந்த வீடியோ நீங்கள்லாம் பார்க்கலைன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. பாவம் அதை தான் அழுகாத அழுகையாக அழுதுகிட்டு இருக்கா. என்ன செய்யறது? அந்த ஆண்டவன் அவளுக்கு ஒரு பிள்ளையை அள்ளி போட மாட்டேங்கிறானே. அட ஆமாம் நண்பர்களே, ஏன் பெரிய தம்மையன் முனியசாமிக்கு தான் அவள் தங்கச்சி ருக்க கட்டியிருக்கு. சின்னத்தம்மக்கா பெரிய தம்மக்கா அப்படியே மாற்றி மாற்றி கல்யாணம் கட்டிக்கிட்டோம். எங்களோட தான் ஒத்தாப்பில் கல்யாணம் முடிஞ்சிச்சு. பாவம் அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போச்சு. முனியசாமி எந்த நேரமும் ஒரே கண்ணீராக தான் வடிப்பேன். என்ன செய்கிறது? ஆனால் என் பிள்ளையில அவன் பிள்ளையெல்லாம் நல்லா நினைப்பேன் பார்த்துக்குறேங்க. கடை கண்ணிக்கும் போனானா என்னத்தையாவது ஒரு பண்டத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, ஒரு விளையாடு சாமான வாங்கிட்டு வந்து கொடுக்குறது. இப்போ என் பிள்ளை சடங்கானதுக்கு கூட என்னத்தையும் அவன் கையால் கண்டதை செஞ்சான். அதெல்லாம் நல்ல மனுஷன். என்ன செய்கிறது? அந்த ஆண்டவன் நல்ல உள்ளத்தான் சோதிச்சு பார்க்குறான். இங்கே இருந்த மாமா, இந்த கதையை நான் உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேனே. போன வாரம் அந்த ராதா பிள்ளைக்கு குழந்தை பிறந்துச்சுல்ல, ஆம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை ஆம்பளை பிள்ளை பெற்றதில் இருந்து இந்த ருக்கு குட்டியை ஒரே பாடாக படுத்துதான் அந்த அத்தை. என்னதே இதெல்லாம் ஒரு பொம்பளைன்னு தெரியலத்தா. என்ன அவள் ஆளையா பிள்ளை பத்துக்கிற முடியாமல் இருக்கிறா? என்னமோ அந்த ஆண்டவன் அவளை அப்படி சோதிச்சு பார்க்குறான் அப்படின்னு கொஞ்சம் கூட அந்த பிள்ளையோட மனநிலையை யோசிக்காம, அவள்லாம் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா, இவெல்லாம் ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா, உனக்கு ஒரு புழு பூச்சி இல்லை, உனக்கு ஒரு புழு பூச்சி இல்லைன்னு அவளை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்குங்க அந்த அத்தை. சரி அன்னைக்கிளி, என்ன செய்யறது? அதை நாய் வாழை நிமித்த முடியாதுங்கிறது மாதிரி மொட்டைக்கராத்தாவோட குணத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு ஒரு புள்ள உண்டாகிற வரைக்கும் அதை இப்படித்தான் போட்டு பாடா படுத்தேன். நானும் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வா, அந்த டாக்டரை போய் பாரு, இந்த டாக்டரை போய் பாருன்னு நானும் எம்பிட்டோ என்னால் முடிஞ்சதையும் சொல்லி பார்த்துட்டேன். அவங்களும் போகாத கோயில் இல்லை, போகாத டாக்டர் இல்லை. என்ன செய்யறது? ஆண்டவன் கொடுக்கணும்னு நினைக்கையில தானே அன்னைக்கிலே கொடுப்பேன். அட நீங்க சொல்றதும் சரிதான் மாமா. இங்க பாருங்களேன், நம்ம ருக்கு விட்டு பம்பு சட்டை காமிக்க வந்து ருக்கு விட்டு கதையை பூரா மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு தான் தெரியும்ல அன்னைக்கிளி பேச்சில் பிடிச்சேன்னா அப்படியே பேச்சிலேயே போயிடுவேன். அதோட அப்படியே மாமாட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. ஆமாம், இங்கே பாருங்க, இதுதான் பம்பு செட்டு. இதிலேருந்து இப்படியே மோட்டரை போட்டோன்னா தண்ணியாக வருமா? இது பூரா அப்படியே ஒவ்வொரு வயலுக்கும் எந்த வயலுக்கு தேவையோ அந்த வயலுக்கு அப்படியே வாகெடுத்து பாய்ச்சி விடுவாங்க. அது வரப்பு காட்டிலேயே அப்படியே போய் நம்மளுக்கு வயலுக்கு தேவையான தண்ணி பாஞ்ச பிறகு அப்படியே மோட்டரை அமர்த்திடுவாங்க. நம்மளுக்கு ஒரு 2-3 நாளைக்கு நல்ல ஈரம் பிடிச்சி பயிர் நல்ல விளைய ஆரம்பிக்கும்.
பம்பு செட்டில் தண்ணி பாய்ச்சறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை மக்களே. ஆனால் அந்த தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபா 1200 ரூபா 300 ரூபா வரைக்கும் காசு வாங்கிப்பிடுவாங்க. கிராமத்துலேயே தண்ணிக்கு காசாக போச்சு, என்ன செய்கிறது? விவசாயம் எல்லாமே வானம் பார்த்த பூமியாக போச்சு. மழை பெஞ்சாதான் இங்கே மண்ணில் விவசாயம் இருக்கும். மழை பெய்யாதன்னைக்கு நம்மளுக்கு ஒன்றுத்துக்கும் ஆகாது. என்ன செய்கிறது? 4 வயல் வச்சுருக்கேன் சுப்பிரமணி, 4 வயலில் 2 வயலைனாலும் நான் தண்ணி அடித்து காப்பாற்றி கொண்டுட்டு வந்தால் தானே என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நாளையும் ஒன்றும் இல்லாமல் நான் காய போட்டுட்டேன்னா நான் சோத்துக்கு என்ன செய்கிறது மக்களே? அதனால என்னத்தையோ என்னால் முடிஞ்ச காசை கொடுத்து என் பெரியத்தா கிட்ட இருந்து இந்த மோட்டரில் பம்பு செட்டில் தண்ணி வர வச்சு 2 வயலை மட்டும் காப்பாற்றி வச்சிருக்கேன். ஐயோ, எங்க மாமா கால் வலிக்குது. அத்தா அன்னைக்கிலே நீ பாட்டில் விழுந்து விழுந்து உழைஞ்சிடாதத்தா. இங்கே பாரு, வரப்பு புறம் தண்ணியாக கிடக்கல, சகதி கடை கிடக்கு, பார்த்து பதனமாக காலை வையி. நீ பாட்டில் வலிக்கு கிளிக்கி விழுந்துட்டீங்கன்னா என்னத்தான் செய்ய முடியும்? இங்கே பாருங்க நண்பர்களே, எப்போ பார்த்தாலும் இந்த அன்னைக்கிலே எங்கிட்டாவது காலை வலிக்கி விட்டு விழுந்துக்கிட்டே இருக்கிறதே வேலையாக போச்சு. ஐயோ என்னத்த சொல்ல, ஒரு காலை தூக்கி வச்சு நடக்கணும், காலை பதனமாக வச்சு நடக்கணும், அந்த கூறுவாரெல்லாம் தெரியலை. 2 புள்ள பெற்றுட்டா இன்னும் ஒரு கூறுவார தெரியாமல் இருக்காளே. இவளெல்லாம் என்ன செய்கிறது? என்ன மாமா, நம்ம சொந்தக்காரர்கள்ட்டெல்லாம் அன்னைக்கிலேயே போட்டு கொடுக்குறீங்க, நல்லால இருக்கு கதை. அன்னைக்கிலேயே போட்டு கொடுக்குறாராம், பார்த்துக்கிறங்க நண்பர்களே. அன்னைக்கிலிக்கு நடக்க தெரியாமலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, வாய்க்கா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ அதில் காலை வச்சா சேரும் ஜகதியும் காலு வலிக்க விடாது, அதனால லேசாக காலு சிலிப்பாயிருச்சு. அதை மாமா தாங்கி பிடிச்சிட்டாருல, மாமா இருக்கிற தைரியத்தில் தானே அன்னைக்கிலேயும் சிலிப்பாகுறேன். அது சரி, இப்படித்தான் நண்பர்களே, அன்னைக்கிளியோட ஒரே கூத்தாத்தே இருக்கும் பார்த்துக்குருங்க. என் பொண்டாட்டி கட்டிட்டு வந்த காலத்திலேருந்து எனக்கு ஒரு மன கஷ்டத்தை வர வைக்கல பார்த்துக்குருங்க. எப்போதுமே என் பொண்டாட்டியோட ஒரே சிரிப்பும் கூத்தும் கும்மாளமும் தான் இருக்கும். ஏங்க மாமா, இன்னைக்கு இருப்பார நாளைக்கு காணாம், இப்படின்னு சும்மா போறாக பொட்டுன்னு போயிட்டு செத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரியே நம்ம மனுஷரோட வாழ்க்கையே ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையா இருக்கு. அப்பேற்பட்ட வாழ்க்கையில அந்த ஆண்டவன் என் மாமே உங்க கூட எனக்கு முடிச்ச போட்டு வச்சிருக்கேன். அப்படி இருக்கிற நம்மளுக்கு கிடைச்ச கொஞ்ச நாள்லயே உங்களை நான் எம்பிட்டு கம்பிட்டு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிறணுமா? அப்படி நான் சந்தோஷமா வச்சுக்கிறணும்ல மாமா? அதை காட்டி இந்த வாழ்க்கையில நம்ம என்னத்தை அனுபவிச்சிட போறோம் போங்க. யாரு குடும்பத்துலதான் கஷ்ட நஷ்டம் இல்ல? எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன ஊடல் கூடல் இதெல்லாம் இருந்தா தானே மாமா வாழ்க்கை நல்ல சுவாரஸ்யமா இருக்கு. இங்க பாருங்க நண்பர்களே, அன்னைக்கு பொழுதோட நீங்க தான் மாமா நம்ம சொந்த வந்தத்துட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தியே, இன்னைக்கு நான் தான் பேசுவேன்னு வயக்காட்டுக்கு தூக்குச்சட்டியை தூக்கிக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஓடியா அந்த அன்னைக்கிலி வந்து நிக்கிற இடத்துல பூரா சொந்த கதையும் சோக கதையுமா தான் நண்பர்களே பேசிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு இன்னைக்கு பொழுதுக்கு வயக்காட்டை சுத்தி காட்ட மாட்டா பாத்துக்கிறங்க. இங்கே இருங்க மாமா, என்னத்தையாச்சும் அப்படியே பேசிக்கிட்டே போனால் தானே பொழுது நல்லா இருக்கேன். அதனால தான் அன்னைக்கிலே என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டே இருக்கேன். இங்கே பாருங்க நண்பர்களே, இந்த வாக்கியா தண்ணி போகுதுல்ல, அங்கே பம்பு செட்டு அடிச்சோட இங்கே பாருங்க வாக்கியா கட்டி விட்டுருக்கோம். இந்த வாக்கியாக்குள்ளே தான் தண்ணி பூரா போய் நம்ம யார் யார் வயலுக்கெல்லாம் தண்ணி வேணுமோ அந்த வயலுக்கு பூரா அப்படியே நம்பட்டிக்கடை எடுத்து மாமா வெட்டி விடுவாங்க. அந்த வயலுக்கு பூரா தண்ணி பாய்ஞ்சு நல்லா விளையும். என்ன, எல்லார் வயலுக்கும் மோட்டரில் பம்பு செட்டு வச்சு தண்ணி அடிக்க முடியாது. முடிஞ்சவங்க பம்பு செட்டு வச்சு 1 வயல் 2 வயலுக்கு நம்மளை மாதிரி தண்ணி அடிச்சுக்கிடுவாங்க. 1 வயல் 2 வயல் பறியும். மற்ற வயல்லாம் வானம் பார்த்த பூமி தான், மழை பெஞ்சா விளையும், இல்லைன்னா அப்படியே காஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் விவசாயம் பாடுதான் உங்களுக்கு தெரியுமே, நியூஸ்லாம் பார்க்குறிய. இப்படித்தான் திண்டாட்டமாக போயிடும், என்ன செய்கிறது? நானும் மாமாவும் நிற்கிறோம்ல, இது நம்ம டவுசர் ஐயா விட்டு வய. டவுசர் ஐயானா யாருன்னு தெரியும்ல? நம்ம மாடன் மடவனா இருக்கால, அவங்க மாமனாரு. மாடனுக்கு இந்த வயக்காட்டு விவகாரம்லாம் ஒன்றும் தெரியாது. டவுசர் ஐயா நல்லா விவசாயம் பார்ப்பாரு, அந்த காலத்து மனுஷன். அந்த ஆத்தாவும் நல்லா விவசாயம் பார்க்கும். வயசானாலும் விவசாயத்தை என்றைக்குமே விடமாட்டாக பார்த்துக்கிறோங்க மக்களே. அவர் தான் பாவம் வயசான காலத்தில் கடந்து கஷ்டப்படுறாரு. நம்ம மாடனும் ஒன்றுக்கும் லவுத்து மற்றவ, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி மாடனாக பேசிக்கிட்டு இப்படி லிப்ஸ்டிக் போடவும் கண்ணமையை போடவும் குதிரை வாழை போடவும் மினிக்கிட்டு தெரியவா? நம்ம டவுசரையும் அந்த காலத்து ஆளை கண்டு விவசாயத்தை விடாமல் என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் நான் விவசாயம் பார்ப்பேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் வயலுக்கிட்ட மக்களே தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. மாமா நிற்கிறது டவுசரையா வயதேன், நான் நிற்கிறதும் டவுசரையா வயதேன். தண்ணி 2 வயலுக்கும் அப்படியே பாய்ச்சி விடுவாங்க. பம்பு செட்டிலருந்து 2 வயலுக்கும் தண்ணி போகும். என்னத்தையும் அவரால் முடிஞ்சதை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மாமா, இப்படி வாக்கா தண்ணிக்குள்ள காலை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துட்டீங்களே என்ன? அட ஒன்றும் இல்லை அன்னைக்கிலி, நம்ம வாட்டுக்கு இப்படி வயக்காடு வரப்புக்காடு பம்பு செட்டுன்னு சுற்றி காட்டிக்கிட்டு தெரியுறமே, நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கெல்லாம் நம்ம விவசாய காடு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியலையே. அது எப்படி மாமா பிடிக்காம போக? நம்ம அண்ணனைக்கு சோறு சாப்பிட்றவங்களுக்கு அந்த சோறு எடுத்து வாயில் வைக்கும் போதெல்லாம் விவசாயி ஞாபகம் தானே வரும். அப்பேற்பட்ட விவசாயி நம்ம
நம்மளை எப்படி இந்த மக்களுக்கெல்லாம் பிடிக்காம போகும்? அதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் பார்த்துக்கிறேங்க. பிடிச்சதுனால தானே நம்ம குடும்பத்தில் 1000 பேர் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் மாமா. ஆடா ஆத்தா, அன்னைக்கிலே நானும் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேத்தா. இந்த சுப்பிரமணி என்னடா மாடையும் கண்டையும் வச்சுக்கிட்டு பால் வச்சுக்கிட்டு திரியிறான், வயக்காட்டுக்குள்ளேயும் வரப்பு காட்டுக்குள்ளேயும் விவசாயம் பார்த்துக்கிட்டு திரியிறான், ஆடு குட்டி மாடு கண்டுன்னு திரியிறானே, இவனை எங்கே பிடிக்க போகுது? நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்காதுன்னு நினச்சத்தா அன்னைக்கிலே. இந்த விவசாயி சுப்பிரமணியை கூட 1000 மக்களுக்கு பிடிச்சி நம்ம குடும்பத்தில் சேர்ந்துருக்காக வருவேன், அது எம்பூட்டு பெரிய விஷயம் அன்னைக்கிலே. எல்லா மக்களுக்கும் நன்றி சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேத்தா. நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்திட்ட அன்னைக்கிலே. எங்கள் குடும்பத்தில் சேர்ந்த எல்லா மக்களுக்கும் நன்றி. ஆமாம் மக்களே, அடுத்தடுத்து இந்த கிராமத்தில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். சண்டையும் வரும், வம்பும் வரும், சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும், மாடும் வரும், கண்டும் வரும், ஆடும் வரும், குட்டியும் வரும், எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். நானும் படித்து வந்தேன், ஆனால் என்ன செய்கிறது, எனக்கு விவசாயம் தான் பிடிச்சிருக்கு. படிச்சிருந்தாலும் விவசாயத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் படித்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் விவசாயத்தை முடிஞ்சளவுக்கு கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக விவசாயத்தை தொடர்ந்து பண்ணுங்கள். நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம் தான்ங்கறத யாரும் மறந்துடக்கூடாது பாத்துக்கிறேங்க. நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கவா, போயிட்டு வரோம் நண்பர்களே. மாமா, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு ஷேர் பண்றதுக்குலாம் சொல்ல மறந்துட்டே பாத்துக்கிறேங்க. சரி சரி, அன்னைக்கிளி சொல்றேன். எல்லாருக்கும் இந்த அன்னைக்கிளியும் சுப்பிரமணி மாமாவும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்குமா, அதையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு காட்டும்ல, அதுல சேவ் பண்ணி வச்சுக்கிறேங்க. உங்க உறவுகளுக்கு நண்பர்களுக்கு யாருக்காவது அனுப்பணும்னா ஷேர் பண்ணி அனுப்பி விடுங்க. சரிங்க, பொழுது போயிருச்சு, நாங்க வீட்டுக்கு போறோம். பிள்ளைய ரெண்டும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துருங்கல்ல. எங்க மாமியா வேற ஒரே திட்டா திட்டுவாக, என்ன யார வயலுக்கு போனவங்க புருஷனம் பண்டாட்டிக்கு இன்னும் காணமேன்னு. சரி, நாங்க போய் கால ஆழத்துல பிள்ளையில பாக்குறோம், நீங்களும் உங்க பிள்ளையில எல்லாம் பாத்துக்கிறங்க பயம் பத்திரமா. காத்தும் தண்ணியும் இப்ப நேரமெல்லாம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சலும் சளியும் பிடிக்குது. எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளை குட்டியிலாம் பதனமா பத்திரமா பாத்துக்கிறங்க. சரி, நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கவா. ரொம்ப நன்றி.